ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூன்லீட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 5 த லெசன் வில் நவ் பிகின். ஏற்கனவே சீசன் 1 மொத்தமே 12 எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 12 எபிசோடும் ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டா போச்சு. சீசன் 2 பொறுத்த வரைக்கும் இப்போ 25 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் 5 எபிசோட் ரிலீஸ் ஆயிருக்கு, இது போகிறதுக்கு 20 எபிசோட் இருக்கு. எப்படி ஒரு 4-5 மாசம் இந்த சீரீஸ் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். மாக்கட்டோவும் ஷிக்கியும் சேர்ந்து ரோஸ்கட்ல அவங்களோட ஷாப்ப ஓபன் பண்ணதுக்கான பெர்மிஷனை வாங்கிட்டு இருப்பாங்க. மாக்கட்டோ போதாத காலத்துக்கு ரோஸ்கட் அகாடமியில டீச்சராகவும் பார்ட் டைமா வேலை பார்க்கறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். அகாடமியை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் வெறுப்பதான் அவனுக்கு அதுல சேர சொல்லி இன்விடேஷன் அனுப்பியிருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, லஞ்ச் டைம்ல முடிஞ்சக்கு அப்புறம் தான் நான் அந்த இடத்துக்கு போவேன்னு சொல்லிட்டு அவன் கொட்டேட்ஸு ரெஸ்டாரண்ட் கிட்ட போயிட்டு இருப்பான். லூரியா அங்க இருந்து அவங்க ரெண்டு பேரையும் வரவேற்றுட்டு இருப்பான். சிக்கிஷான், உங்களுக்கு நான் எப்பவும் கொடுக்கற மாதிரி ரெகுலரான ஹாட் பாட் போதுமா? எனக்கு சிக்கன் ஹாட் பாட் இன்னைக்கு வேணும்னு சொல்லிட்டு மாக்கட்ட சொன்னோட கொட்டட்சுக்கு நாங்க தொடர்ச்சியா 5 நாள் சாப்பிட வருவோம் சொல்லிட்டு நாங்க நினைச்சு கூட பாக்கல. ஷிக்கி கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துல அட்டாச் ஆகி வந்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே லூரியா கூட அந்த ஷாப்புக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. இவனை எப்ப பார்த்தாலும் லூரியா பின்னாடியே அழைஞ்சிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இலுமேன்னு சொல்ற ஒருத்தன் நின்னு முறைச்சிட்டு ஒரு இடத்துல இருந்து பாத்துட்டு இருப்பான். உங்க பேரு இலும்கன் சமாதான, என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, நானும் உங்க அகாடமியில ஸ்டூடெண்டா தான் இருந்துட்டு இருக்கேன். உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் சொல்லிட்டு ஒரு மிஸ்ட்ரிய ஒரு பொண்ணு அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருப்பான். ஷிக்கியை பொறுத்த வரைக்கும் அவன் கிரீம் ஹாட் பாட்னு சொல்லிட்டு ஒண்ணு வாங்கி சாப்பிடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். அது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் குதூகலத்துல இருக்கிறத பார்த்தோன்னே. ஆனா மாக்கட்டோவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அது கொமட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க அகாடமியில தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா, இது எல்லாம் முடிச்சக்கு அப்புறம் கண்டிப்பா நான் அங்கதான் போறேன். ஏற்கனவே எனக்கு அங்கதான் சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த இடமே திடீர்னு பிஸியா மாறிட்டு இருக்கோம். அவன் அங்க இருந்து வேலைக்கு ஸ்பீடா போயிட்டு இருப்பான். அவனுக்கு கொடுத்த ஹாட் பாட்டே பெரிய அண்டா மாதிரி இருந்துட்டு இருக்கும். அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொன்னு எனக்கு வேணும் மாஸ்டர் சொல்லிட்டு அவன் ரொம்ப உற்சாகத்துல இருந்துட்டு இருப்பான். அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரோஸ்கட் அகாடமியை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் அகாடமி கிரவுண்ட்ஸ்ல எந்த விதமான மணியையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே கூடாது. பார்ட் டைம் டீச்சரா இருக்கிறவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் 30 பேரை நாங்க கொடுப்போம். உங்களோட லெக்சர் அடுத்த வாரத்துல இருந்து தொடங்கும். எனக்கு ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தா போதும். எல்லா டீச்சருமே அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வேணும் தான் ஆசைப்படுவாங்க. நீங்க மட்டும் இப்படி வித்தியாசமா இருக்கீங்களே, நான் ரொம்பவும் கேர்ஃபுல்லா டீச் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். நல்லபடியா சமைச்சு போடணும்
சொல்லிட்டு அவ சமையல் பயிற்சி படிக்கிறதுக்காக கோரன்ல இருக்கிற ஒரு ஷாப் ஓனருக்கு பெயிண்ட் பண்ணிட்டு அங்க சமையல் கத்துக்கிட வந்திருப்பா. ஏற்கனவே மியோ ஆப்பிள கட் பண்றேன்னு சொல்லிட்டு அவ கத்திய பயன்படுத்தி வித்த கட்டியிருப்ப. அதை பார்த்து அங்க இருக்கிற குக்கு மொத்தமா பார்த்து பயந்துருப்பாங்க. இங்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி சாதாரணமா வெட்டி தான் எடுக்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து நான் உங்களுக்கு கத்து கொடுங்க. அடுத்ததா அவ ஒரு வெஜிடபிளை கட் பண்ணிட்டு இருப்பா. அது பார்க்கறதுக்கு பேப்பர் மாதிரி ஸ்லாஷா வர்றத பார்த்தோட ஓனர் இத லாரல்ல இருந்து தான் இந்த டெக்னிக்கை கத்துருக்காங்க. இதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு ரோட்டரி கட்டிங் சொல்லிட்டு இருக்க. ஏற்கனவே ஃபுல் டைம் லெக்சரரா இருக்கிற பிரைட் சொன்ன மாதிரி ஒரு 10 ஸ்டூடெண்ட்டை மாக்கட்டோ கிட்ட அனுப்புறதுக்கு தயாராயிட்டு இருப்பா. அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க கிட்ட போயிட்டு இருப்பாங்க. நம்மளோட நெக்ஸ்ட் லெக்சரரை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேட் பண்ணணும்னா ரைட்டிங் மூலமா தான் பண்றதா நான் கேள்விப்பட்டேன். கூட ஒரு அசிஸ்டண்டும் இருக்கிறதா பிரைட் சயின்ஸ் ஐ சொன்னனால தான் நான் இந்த கிளாஸுக்கு வந்துட்டு இருக்கேன். நம்ம டீச்சர் ஒரு டெமி ஹியூமன் சொல்லிட்டு சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். அவனை பார்க்கறதுக்கு மட்டும் ரொம்ப கண்ட்ராவியா இருந்தா நான் வேற ஏதாச்சும் கிளாஸ் நோக்கி போயிருவேன் சொல்லிட்டு பொண்ணுங்க எல்லாமே பேசிட்டு நான் கொஞ்சம் இவங்ககிட்ட சீரியஸா இருந்தே ஆகணும், இல்லாட்டினா நான் ரொம்ப நைஸானவன் சொல்லிட்டு என்கிட்ட ரொம்பவும் விளையாடிடுவாங்க. அதனால நான் ஒரு ஸ்கேரியான டீச்சரா நான் நடிக்க போறேன் சொல்லிட்டு மாக்கட்டோ தயாராயிட்டு இருப்பான். மேஜிக்கல் டோர் வழியா அந்த 10 ஸ்டூடெண்டும் பிராக்டிக்கல் ஃபீல்டுக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. நான் தான் குசுனோவோட அசிஸ்டன்ட் ஷிக்கி. உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். சொன்னோட பொண்ணுங்க எல்லாருமே ஷிக்கியோட அழகுல பார்த்து மயங்கிட்டு இருப்பாங்க. என் பேரு குசுனோவா, நான் ஒரு மெர்ச்சன்டா இருந்துட்டு இருக்கேன். வேஸ்ட்லேண்ட்ல நான் கேரவன் வச்சு நடந்துட்டு இருக்கேன். இவனோட மூஞ்ச பாக்குறதுக்கு கோபல்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கிளாஸ் ரொம்பவும் கஷ்டமா இருக்க போகுது, அதனால கிளாஸ் நல்லபடியா கவனிங்க. உங்களுக்கு எந்த மாதிரி எலிமெண்ட யூஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஃபர்ஸ்ட் நீ உன்னோட எபிலிட்டி என்னன்னு கேட்டோன்னு ஒருத்தர் என்னோட பவர் விண்டு சொல்லிட்டு இருப்பான், இன்னொருத்தர் ஏர்த்தையும் ஃபயரையும் நான் யூஸ் பண்ண சொல்லிட்டு இருப்பான், இன்னொரு பொண்ணு ஃபயரையும் கொஞ்சமா நான் விண்டையும் யூஸ் பண்ணு சொன்னோட இங்க யாராச்சும் மல்டிபிளான எலிமெண்ட்ஸ ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணக்கூடிய பவர் யாருக்காச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டோன்னு. ஏன்னா நீங்க இந்த மாதிரி கத்துக்கிடாத பட்சத்துல நீங்க ஒரு தேர்ட் ரேட்டான மேஜா தான் நீங்க மாற முடியும் சொன்னோட நீ கொஞ்சம் ஓவராவே பேசிட்டு இருக்க. இந்த அகாடமியில எங்களோட எபிலிட்டிஸ நாங்க கணக்கிட்டக்கு அப்புறம் தான் நாங்க ஒரு ஸ்டூடெண்டாவே மாறணும் சொல்லிட்டு அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே பார்த்து கோவப்பட்டு இருக்க. ஏதாவது ஒரு பேட்டில் ஃபீல்டு வருது, அந்த பேட்டில் ஃபீல்ட்ல போய் சண்டை போடும் போது நீங்க ஒரு எலிமெண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களை மொத்தமா நசுக்கிட்டு தோம்சமாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. மூணு எலிமெண்ட்ஸ் நீங்க மாஸ்டர் பண்ணா மட்டும் தான் ஒரு நல்ல ஒரு மேஜா மாற முடியும். சென்சை உங்களால இதே மாதிரி அதிகமா யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்டவன. ஷிக்கியும் நானும் இப்போ ஒரு மாக் பேட்டில் இப்போ நடத்த போறோம். அந்த மாக் பேட்டில் மூலமா எங்களோட பவர் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. ஷிக்கி ஃபர்ஸ்ட் அவனோட ஃபயர் ஸ்பியரை பயன்படுத்தி மாக்கட்டோவை இன்ஸ்டன்ட்டா தாக்கிட்டு இருப்பான். ஆனா மாக்கட்டோ அவனோட மேஜிக்கல் பேரியரை பயன்படுத்தி அதை தடுக்கிறத பார்த்தோட எல்லாருமே மொத்தமா அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாங்க. ஷிக்கி நீ முன்னாடி இருந்ததை விடவும் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்டரா இருந்துட்டு இருக்க. டோமோவையும் மியாவும் எனக்கு அதிகமா ட்ரெயின் பண்ணிருக்காங்க. ஏன் இப்ப என்னால வாட்டர்ல ஓடக்கூட முடியும், அந்த அளவுக்கு நான் பவர்ஃபுல்லா மாறிட்டேன்னு சொன்னோட அவங்க ரெண்டு பேரும் உன்னை எந்த மாதிரி மாத்திருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு மாக்கட்டோ அவனோட ஃபயர் பவரை பயன்படுத்தி ஷிக்கிய தாக்கிட்டு இருப்பான். ஆனா ஒரு இன்ஸ்டன்ட் பேரியர் ஷிக்கிய மொத்தமா பாதுகாத்துட்டு இருக்கும். அடுத்ததை ஷிக்கி அவனோட ஏர்த் மூவை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். மாக்கட்டோ அவனோட ஃபயர் ஏரோவை பயன்படுத்தி அதை வெடிச்சு சதற வச்சுட்டு இருப்பான். அந்த இடத்துல ஏதோ ஒரு எரிக்கல் வந்து தாக்குற மாதிரி அந்த இடமே வெடிச்சு சதறிட்டு இருக்கும். எல்லாருமே மொத்தமா அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாங்க. நம்ம டீச்சருக்கு மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய பவர் இருந்துட்டு இருக்கு. இது பார்க்கறதுக்கு ரெண்டு மேஜர்ஸ்க்கு நடுவில் நடக்கிற பேட்டில் மாதிரியே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இருக்க. மாக்கட்டோ ஒரு பெரிய போல்டரை எடுத்து ஷிக்கியை நோக்கி தாக்கிட்டு இருப்பான். அவனோட பவரை பயன்படுத்தி அதை சிதறடிச்சிட்டு இருப்பான். அடுத்ததா ஷிக்கியை நோக்கி அவனோட வாட்டரையும் ஃபயர் எலிமெண்ட்ஸ் ரெண்டையும் ஒன்னா மாத்தி ஒரு ஏரோ மாதிரி பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான மூவக்கையும் ஷிக்கி சாதாரணமா தடுத்துட்டு இருப்பான். எல்டர் டாப்ஸ் தான் இந்த மாதிரி எனக்கு ஸ்டாஃப் ரெடி பண்ணி கொடுத்தாங்க, இல்லனா இப்ப என்னோட கதை முடிஞ்சிருக்கும் சொல்லிட்டு ஷிக்கி சொல்லிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இவன் ஏர்த்த யூஸ் பண்ணா, அடுத்தது ஃபயர் வாட்டர் சொல்லிட்டு அதிகமான எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இது வரைக்கும் இவங்க எந்த ஒரு ஸ்பெல்லையும் பேசி நான் பார்க்கவே இல்லை. சைலன்ட் ஸ்பெல் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருந்து பாத்துட்டு இருக்க. இதுக்கு மேலையும் நம்ம இதை தொடர்றது அந்த அளவுக்கு நல்லதுக்கே கிடையாது, அதனால அடுத்த அட்டாக்கோட இதை நம்ம முடிவுக்கு கொண்டு வந்தே ஆகணும் சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்களோட பவர்ஃபுல்லான அட்டாக்க பயன்படுத்தி தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் நம்மளோட டீச்சரால பேச முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்போ அவங்களோட இன்கார்னேஷனை அவங்க நல்லபடியா உச்சரிச்சிட்டு இருக்காங்களே, இது பார்க்கறதுக்கு ஒரு ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்க. ஷிக்கி அவனோட ஃபயர் மேஜிக்கையும் மாக்கட்டோ அவனோட டார்க் மேஜிக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடமே வெடிச்சு சேதறிட்டு இருக்கும். ஷிக்கிய மாக்கட்டோ தொக்கடிச்சிட்டு இருப்பான். அவனோட பவரை பார்த்து எல்லாருமே மிரண்டிட்டு இருப்பாங்க. இன்னையோட கிளாஸ் இதோட முடிஞ்சிட்டு அடுத்த கிளாஸுக்கு வர்றதும் வராம இருக்கிறதும் உங்க கையில தான் இருந்துட்டு இருக்கு. ஷிக்கி அதுல ஒருத்திக்கு காயப்பட்டு இருக்கு, அவளை நல்லபடியா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு மாக்கட்டோ அங்கிருந்து கிளம்பிட்டு இருப்பான். இந்த கிளாஸுக்கு இனி
இனிமேல் நாங்க வரவே மாட்டோம், இந்த கிளாஸ் ரூமும் பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணுங்க எல்லாருமே பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்த பார்த்து சந்தோஷத்துல எக்ஸைட் ஆகிட்டு இருப்பான். இது நோபல் இல்ல கிராஃப் இல்ல, அதை விடவும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்த பார்த்துட்டு இருக்க. இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் சொல்லிட்டு நினைச்சு கூட பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்த பார்த்து சாக் ஆயிட்டு இருப்பான். அவனை நான் தப்பா பேசினதுக்கு இது எனக்கு தேவைதான் சொல்லிட்டு ஒரு பொண்ணு பார்த்து சொல்லிட்டு இருக்க. ஷிக்கி அவளோட கையை பிடிச்சி அவன் கையில தடவி விட்டு மொத்தமா ஹீல் பண்ணிட்டு இருப்பான். எங்க ஷாப்ல இதே மாதிரி ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் அதிகமா இருந்துட்டு இருக்கு, உனக்கு பிடிச்ச நீ தாராளமா அங்க வரலாம்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு லவ் ப்ரொபோஸ் பண்ற மாதிரி அவளுக்கு அது தெரிஞ்சிட்டு இருக்கும். பிரைட் சைட்ஸ் ஆகி சாதாரண ஒரு டீச்சர் கிட்ட தான் அனுப்ப போறாங்கன்னு சொல்லிட்டு நான் கோவப்பட்டேன். ஆனா இப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கேன். டைமா நான் ஒருத்தங்களை பார்த்து இந்த அகாடமியில மாஸ்டர் சொல்றது இதுதான் முதல் தடவைன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. நம்மளோட அடுத்த லெசன் எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல. கண்டிப்பா இதுல பாதி பேர் தான் எனக்கு இதுல வருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்க. என்னோட மூஞ்சி பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு ரண கொடுறோம் சொல்லிட்டு மாக்கட்டோ யோசிச்சுட்டு இருக்க. ஏற்கனவே மாக்கட்டோக்கும் சோபியா மிட்சுரிக்கு நடந்த பேட்டில் கிரவுண்ட் கிட்ட டோமே போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு நின்றுட்டு இருக்கும் போது பேட்டில் நடந்த இடத்துல வந்த உருவான இந்த லேக்க ஸ்டார் லேக் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த பேட்டில் நடந்த இடத்துல நீ இருந்து இல்ல, இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு டோமே கேட்டோன. ஹியூமன்ஸ் டீமன்ஸ் கூட சண்டை போட்டது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல, அதனாலதான் எங்களுக்கு தண்டனையை கொடுத்துட்டான். நீ யார சொல்லிட்டு இருக்க, காடஸ் சொல்லிட்டு இருக்கியா? காடஸ் எப்பவுமே ஹியூமன்ஸ் மேல அன்பு காட்டதான் செய்வாங்க. அந்த சார்சரர் ப்ளூவும் ரெட் கலர்ல ஒரு டிரெஸ் போட்டிருந்தான். அவனோட ஃபயர் ஏரோ அது தொடர எல்லாத்தையுமே மொத்தமா அழிச்சிட்டு அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பவர் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமன் சோல்ஜர் சொல்லிட்டு இருக்க. உன்னோட மெமரிஸ நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவனோட மெமரிஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு யங் மாஸ்டர் என்னை விட்டு போனதுல இருந்தே கொஞ்சம் டல்லா தான் நான் ஃபீல் பண்ண, ஆனா இப்ப தான் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு டாம் வேஸ் ரொம்ப சந்தோஷத்தோட இருந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பா. 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம்ல மீட் பண்ணிருப்பாங்க, அதுல பாதியா 5 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அவன்கிட்ட லெக்சர் எடுக்கிறதுக்காக ரெண்டாவது நாள் திரும்பி வந்திருப்பாங்க. இந்த சில்வர் ஹேர் வச்சிருக்கணும் ஒரு பேரு மித்ரா காஸ்பர், அடுத்தது டேனா சர்வரஸ், அடுத்தது அபிலியா ஹோப்லேஸ், அடுத்ததா ஈசுமா குசுகாவே, அடுத்தது ஜின் ரோஹன். இவனோட ஸ்வாட்ச்மேன் டெக்னிக்கும் இவனோட பிராக்டிக்கல் ஸ்கில்ஸும் கிளாஸ்லயே ரொம்பவும் டாப்பா இருந்துட்டு இருக்கு. என்னோட கிளாஸ பொறுத்த வரைக்கும் மேஜிக் இதுல இவன் தேர்வான தேர மாட்டானு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும்னு சொல்லிட்டு மாக்கட்ட யோசிச்சுட்டு இருக்க. கூசுனோவோ சென்சை, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த கேட்டே ஆகணும். நீங்க மேஜிக்கல் ரைட்டிங் மூலமா தான் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் நம்மளோட கடைசி கிளாஸ்ல நீங்க இன்கார்னேஷனை ஸ்பீக் பண்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டோன. என்னால காமன் லாங்குவேஜ் தவிர மீதி எல்லா லாங்குவேஜையும் நல்லா பேச முடியும்னு சொன்னோன. இப்போ உங்களோட கிளாஸ் தொடங்க போகுது. பேட்டில் ஃபீல்ட்ல நீங்க எவ்வளவு நேரம் தாங்குவீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட லிமிட்டை நான் இப்போ பார்க்க போறேன். நீங்க 5 பேரும் சேர்ந்து உங்களோட ஃபுல் பவரையும் பயன்படுத்தி என்ன தாக்குங்க, எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. மானாவும் ஸ்டாமினாவையும் ரெக்கவர் பண்ணக்கூடிய மெடிசன் எல்லாமே என்னோட ஸ்டோர்ல அதிகமா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மாக்கட்ட சொன்னோன. அதை கேட்டோன அவங்க 5 பேருமே மொத்தமா பயத்துல அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாங்க. இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக்க நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ரத்த வாந்தி எடுத்து எல்லாருமே மயங்கி கடந்துட்டு இருப்பாங்க. அபிலியா சொல்றவா அவளோட ஃபிளேம் லேன்ஸ பயன்படுத்தி மாக்கட்டோவை தாக்கத்துக்கு தயாராயிட்டு இருப்பா. அபிலியா இதோட போதும் சொல்லிட்டு ஷிக்கி அவளை தடுத்துட்டு இருப்பான். அவன் ரொம்பவும் கடுமையா சண்டை போட்டிருக்கனால வாமிட் எடுத்துட்டு இருப்பா. நம்மளோட டீச்சர் கொஞ்சமா அவனோட பவரை ஹோல்ட் பண்ணி தான் நம்ம கூட சண்டை போட்டு இருக்கான். அப்படி இருந்துமே அதோட பவர் ரொம்பவும் ஹெவியா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மித்ரான் சொல்றவன் ஜின்ன ஹீல் பண்ணிட்டு என்னோட உடம்புல இருக்க எல்லா மானாவையும் இப்ப நான் உனக்கு கொடுத்துட்டேன், நல்லபடியா சண்டை போட்டுன்னு சொல்லிட்டு அவன் மயங்கி கீழே விழுந்துட்டு இருப்பான். நான் கண்டிப்பா ஒரு அட்டாக்கியாச்சு நான் சென்சை மேல நான் காட்டியே தீருவேன் சொல்லிட்டு அவன் தாக்க போயிட்டு இருப்பான். மாக்கட்டோவோட ஃபோர்ஸ் எனர்ஜியை அவனை தாக்கி எரிஞ்சிட்டு இருக்கும். நான் என்னதான் மெடிசனர் நான் குடிச்சாலும் எனக்கு எந்த ஒரு வில் பவருமே ரெக்கவர் ஆகவே மாட்டேது, என்னோட கதை அதோட முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சோர்வோட இருந்துட்டு இருப்பாங்க. உங்களோட லிமிட் இப்ப என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் பத்தாது, இதை விடவும் நீங்க அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லா மாறியே ஆகணும்னு சொல்லிட்டு மாக்கட்ட சொல்றத கேட்டோன்னே இவன் இந்த அளவுக்கு ஈவிலா இருப்பான்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு அவங்க 5 பேருமே மொத்தமா டல் ஆயிட்டு இருப்பாங்க. எலும்புன்னு சொல்றவன் ஸ்வாட்ஸ் பயிற்சியில ஒருத்தனை தோக்கடிச்சு ஜெயிக்கவும் செஞ்சிட்டு இருக்கும். அகாடமியில உருவாக்கப்பட்ட ஒரு மேஜிக்கல் மெடிசன், இது மூலமா பிசிக்கலும் மேஜிபிலிட்டிஸ நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும், இதை நீங்க ட்ரை பண்ணதுக்கு தயாரா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த மிஸ்ட்ரியான பொண்ணு அவன்கிட்ட அந்த பாட்டில கொடுத்தது ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அவன் அந்த பாட்டில பாத்துட்டே அவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஷிக்கியும் மாக்கட்டோவும் அவனை கிராஸ் பண்ணி அங்கிருந்து போயிட்டு இருப்பாங்க. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த அகாடமியில இவன் டீச்சரா மட்டும் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து அதிர்ச்சி இருக்க. ஈசுமா அவனோட ஸ்பெல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும் போது ஒரு பவர்ஃபுல்லான மேஜா மாறக்கூடிய டேலண்ட் அவனுக்கு இருந்துட்டு இருக்கு. டைனா அவன் ரொம்பவும் பவர்ஃபுல்லாவும் அவனோட மேஜிக் எல்லாமே ரொம்பவும் ஷார்ப்பாவும் இருந்துட்டு இருக்கு. அபேலியா அவளோட மானாவும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கு. மித்ரா அவன் டீமா தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவனோட பவரையும் அவனோட டீம்மேட்டுக்கு கொடுத்து
கொடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய எல்லா பவரும் அவனுக்கு இருந்துட்டு இருக்கு. கடைசியா ஜின், இவனை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கணும் சொல்ற ஒரு விடா முயற்சியில கடைசி வரைக்கும் இருந்து அவனோட ஸ்டாமினா மானா எல்லாத்தையும் ஒன்னு திரட்டி சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கான். இவங்க எல்லாருக்குமே லீடர் ஆகக்கூடிய தகுதி இவனுக்கு இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மாக்கட்டோ சொல்லிட்டு இருக்க. நான் டீச்சரா அந்த அளவுக்கு பொருந்தோனா இல்லையோன்னு தெரியாது, ஆனா என்னோட பெஸ்ட் நான் கண்டிப்பா கொடுத்து இவங்களை நல்லா டேலண்டா மாத்தியே தீர்வேன் சொல்லிட்டு மாக்கட்டோ யோசிச்சுட்டு இருக்க. அசசின் கில்டு மூலமா நான் உனக்கு ஜாப கொடுத்தனா, நீ அவன்கிட்ட தோத்தது மட்டும் இல்லாம அவன் உன்னோட வெப்பனையும் உடைச்சிருக்கான் சொல்லிட்டு ஒருத்தன் அந்த அசசின்ட்டு சொல்லினோட கிரேட்டர் டிராகரா இருக்கிற மிச்சுரியோட ஸ்கேல்ஸ பயன்படுத்தி தான் நான் அந்த வெப்பனையை உருவாக்குனேன், அதையே அவன் உடைச்சிருக்கானா கண்டிப்பா அவன் சாதாரண ஒரு ஆளா இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த அசசின் சொல்றதை கேட்டோன்னு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுறதை விட்டுட்டு அடுத்த வாட்டி அந்த பார்ட் டைம் டீச்சரை கண்டிப்பா நீ கொன்னே தீரணும் சொல்லிட்டு ஃபுல் டைம் லெக்சரா இருக்கிற பிரைட் சொல்றவன் அவனுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். மாக்கட்டோ ரோஸ்கட் அகாடமியோட பார்ட் டைம் டீச்சரா மாறி அவனோட ஃபர்ஸ்ட் லெசன்லயே 10 ஸ்டூடெண்ட்ஸையும் கதற விட்டு அதுல பாதியா 5 ஸ்டூடெண்ட் ஸ்ட்ராங்கா மாறியே தீரணும் சொல்லிட்டு ஒரு முடிவோட இருந்துட்டு இருக்காங்க. அடுத்ததான் மாக்கட்டோக்கும் அவனோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னெல்லாம் நடக்க போது, ஃபுல் டைம் லெக்சரா இருக்கிற பிரைட் எதுக்காக மாக்கட்டோவை கொல்லணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பிடிவாதமா இருந்துட்டு இருக்கான், எல்லாத்தையும் நீங்க அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பை.